இப்போ என்ன உடை அணியறோம்னு வரும்போது ஒரு விஷயம், இந்தியாவோட முக்கிய நகரங்களில் நீங்கள் எந்த இடத்துல புகைப்படம் எடுத்தாலும் முழங்காலுக்கு கீழே நீங்கள் மக்களோட புகைப்படத்தை எடுத்தீங்கன்னா சுமார் 60% பேர், யாரெல்லாம் டைட்டான நைலான் துணிகளை தினசரி அணியிறீங்களோ, சும்மா தளர்வான காட்டன் உடைகளை 3 நாளைக்கு அணிஞ்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இல்லை இல்லை, நான் நல்லாத்தான் இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் அரிப்போட அசௌகரியமாக இருக்கிறது பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க. நான் உங்கள் சகிப்புத்தன்மையை பாராட்டுறேன். இந்தியர்கள் நாம் எல்லாத்தையும் மேற்கத்திய நாடுகள்லேருந்து எடுத்துக்கிறோம். அவங்க எதை விளம்பரப்படுத்தினாலும் வாழ்க்கை முறையிலிருந்து உடைகள் வர எல்லாத்தையும் பின்பற்றுறோம். இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் பேச முடியுமா? ஒரு வினாடி எழுந்து நில்லுங்க, இந்த பக்கமாக திரும்பி. நீங்கள் ஷூ விற்பனையாளரா? இது என்ன, ரீபோக் தானே? நீங்கள் காலணிகள் விற்பவர் இல்லையா? அப்புறம் அதை அணிஞ்சிருக்கிறீங்க? நான் உங்களை கேட்குறேன், அதை ஏன் அணிஞ்சிருக்கிறீங்க? அந்த காலணியோட கம்பெனி பேரை நீங்கள் அணிஞ்சிருக்கிறீங்க, நீங்கள் அந்த கம்பெனியோட விற்பனையாளரா? இல்லை, அப்புறம் ஏன்? ஏன்னா நீங்கள் உசைன் போல்ட் இல்லை மேஜிக் ஜான்சன் எதையோ அணிஞ்சிருக்கிறத பார்த்தீங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவங்க அந்த டிஷர்ட் அணியறதுக்கு பல மில்லியன் டாலர் பணம் கொடுப்பாங்க. உங்களுக்கு யாரும் பணம் எதுவும் கொடுக்கல, நீங்கள் அந்த ஷூக்கு விளம்பரம் செய்கிறீங்க. ஈஷா டிஷர்ட்டையாவது போட்டுக்குங்க. நம்ம எல்லாத்தையும் இலவசமாக வாங்கிறதுக்கு பேர் போனவங்க. ஈஷாவுக்கு இலவசமாக விளம்பரமாவது செய்யுங்க. ஏன் ஒரு ஷூ கம்பெனிக்கு இலவசமாக விளம்பரம் செய்கிறீங்க? உங்களுக்கு அவங்க ஒரு ஜோடி ஷூ கூட கொடுக்கல. நான் உங்களுக்கு என்னுடைய நேரத்தையும் உயிரையும் தரேன். இந்த பையனை பாருங்க, நீங்கள் எழுந்திரிச்சு நில்லுங்க. நீங்கள் தான், நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவங்க பாருங்க. இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர், அவரோட சீருடைய பாருங்க. நீங்கள் திரும்பி அவருக்கு காட்டுங்க. அவராவது சரியானதை விளம்பரம் செய்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இவங்க ரெண்டு பேரையும் வீடியோவில் காட்டணும்னு நினைக்கிறேன். எழுந்து நில்லுங்க, அவரும் தான். இந்தியா என்ன பண்ணுது, அமெரிக்கா என்ன பண்ணுது பாருங்க. திரும்புங்க, திரும்புங்க. இப்போ உங்களோட அடுத்தபடி என்ன? நீங்கள் ரெண்டு ஷூவை உங்கள் கழுத்தை சுற்றி கட்டிக்கிட்டு நடமாட போகிறீங்களா? இல்லை, உங்களோட அடுத்தபடி என்ன? இப்போ பேர் தான் எழுதியிருக்குது, அடுத்து அந்த பொருளையும் அணிஞ்சிக்கிட்டு நடமாடுவீங்களே என்னவோ. இப்போ என்ன உடை அணியறோன்னு வரும்போது ஒரு விஷயம், நிலத்திலிருந்து வர்ற ஒன்றை பயன்படுத்தணும். ஏன்னா இயற்கையிலிருந்து வர பொருட்கள் உங்கள் சக்தி அமைப்பு மேலே ஒரு குறிப்பிட்ட விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்கள் ஒளிவட்டம் எப்படி உருவெடுக்குதுங்கிறத பாதிக்கும். நீங்கள் என்ன அணியிறீங்களோ அது இயற்கையானதாக இருக்கிறது முக்கியம். நைலான் இல்லை பிளாஸ்டிக் இல்லை வேறு ஏதாவது இல்லை. இன்னொரு விஷயம், உங்களுக்கு இது ஏற்கனவே தெரியலைன்னா, இந்தியாவில் 120க்கும் மேலான தனித்துவமான நெசவு வகைகள் இருக்குது. நீங்கள் ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போனால், ஒரு கிராமத்திலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு தனித்துவமான நெசவு வகை இருக்கும். தனித்துவமான துணி வகை, அந்த மாதிரி வேற எங்கேயும் நெசவு செய்ய மாட்டாங்க. உலகத்தில் வேறு எந்த கலாச்சாரமும்
இவ்வளவு வகையான துணிகளை உருவாக்கினதில்லை. ஆனால் ஒருத்தங்க என்கிட்ட சொன்ன மாதிரி, இந்தியாவோட முக்கிய நகரங்களில் நீங்கள் எந்த இடத்துல புகைப்படம் எடுத்தாலும் முழங்காலுக்கு கீழே நீங்கள் மக்களோட புகைப்படத்தை எடுத்தீங்கன்னா சுமார் 60% பேர் அமெரிக்க கூலியாட்களுடைய தான் அணிஞ்சிருப்பாங்க. ப்ளூ டெனிம் ஜீன்ஸ், ஒரே கலர் தான். அதில் சிலது கலர் மங்கி இருக்கும், சிலது வேணும்னே கிழிச்சிருப்பாங்க, சிலதில் ஓட்டைகள் போட்டிருப்பாங்க, சிலதை கஷ்டப்பட்டு சாயம் போக வச்சுருப்பாங்க. ஆனால் அது அடிப்படையாக கூலியாட்களுடைய உடை, அதில் தப்பு எதுவும் இல்லை. நான் எதுவும் தப்புன்னு சொல்லலை, ஆனால் சரியானதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? எதோ ஒன்று தப்பு இல்லை அப்படிங்கிறதுனால அது முழுமையாக சரின்னு ஆயிடாது. பருவநிலைக்கு ஏற்றது எது, நீங்கள் வாழ்கிற சூழ்நிலைகளுக்கு, வெப்பமண்டல சூழ்நிலைக்கு ஏற்றது எது, அதுக்கு எந்த விதமான துணிகள் ரொம்ப பொருத்தமாக இருக்குமோ அதைத்தான் நீங்கள் அணியணும். ஏன்னா உங்கள் உடம்பு எப்படி உங்களை சுற்றி இருக்கிற பருவநிலையோடவும் சூழ்நிலையோடவும் இசைந்து இருக்குதுங்கிறது முக்கியம். இதை ஒரு குறிப்பிட்ட நிலையிலான தளர்வுக்கும் சுகத்துக்கும் கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் இதை பரிசோதனை செஞ்சு பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன். யாரெல்லாம் டைட்டான நைலான் துணிகளை தினசரி அணியிறீங்களோ, சும்மா தளர்வான காட்டன் உடைகளை 3 நாளைக்கு அணிஞ்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்க, அப்புறம் நீங்கள் முடிவு செய்யுங்க. ஆனால் அந்த ஷூ கம்பெனி உங்களுக்கு ஏதாவது கட்டணம் கொடுத்தாலும் ஒழிய நீங்கள் அதை உங்கள் துணியில் எழுதிக்கிறது, நீங்கள் நெத்தியில் பச்சை குத்திக்க போகிறீங்களா ரீபாக்னு? இல்லை இல்லை, நான் எப்போதுமே நம்மளோட நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் பண்ணுற மக்கள்கிட்ட கூட நான் அவங்கக்கிட்ட அது ஒரு இடத்துல போடுங்க, எல்லா பக்கமும் போடாதீங்கன்னு சொல்லுவேன். அவங்க பணம் கொடுக்கறது அவங்க பெயரை மக்கள் பார்க்கணுன்னு தான். ஆனால் அது அழகாக ஒரு சரியான இடத்துல போடணும், சும்மா எல்லா இடத்துலையும் போடக்கூடாது. நான் என்னோட முதுகுக்கு பின்னாடி ஒருபோது எந்த ஸ்பான்சர் பெயரையும் எழுத அனுமதிக்கவே மாட்டேன், பணம் கொடுக்குறாங்களோ இல்லையோ. என்னால் இதை புரிஞ்சிக்க முடியல, நீங்கள் ஏன் உங்கள் நெஞ்சு முழுக்கவும் முதுகலையும் முகத்திலையும் ஒரு ஷூ பெயரை எழுதிட்டு நடமாடுறீங்கன்னு புரியல. நீங்கள் அந்த ஷூ அணியிறீங்களான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க டீஷர்ட் அணியிறீங்க. நீங்கள் ஏதோ நீங்கள் டெண்டுல்கர் ரசிகராக இருந்தாவது நீங்கள் டெண்டுல்கர்னு எழுதிட்டு நடமாடலாம், அது அற்பமானது. ஆனால் பரவாயில்ல, அது இந்திய விளையாட்டு வீரராக இருக்கணும்னு நான் சொல்லலை. உங்களுக்கு லைனல் மெஸ்ஸி பிடிச்சிருந்தா நீங்கள் மெஸ்ஸின்னு எழுதிட்டு போங்க, மக்கள் நீங்கள் குழம்பி இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்குவாங்க. மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அது பரவாயில்ல, யாரோ ஒருத்தங்களோட திறமையை நீங்கள் பாராட்டுறீங்க, அதனால் நீங்கள் போல்ட்னு எழுதிட்டு போக விரும்பினா பரவாயில்ல. உங்களால் அவர் போல ஓட முடியலனாலும் அவர் உங்களுக்கு, நீங்கள் அவரோட ரசிகராக இருக்கிறீங்க, அது பரவாயில்ல. ஆனால் நீங்கள் எப்போ ஷூவுக்கு ரசிகரா நீங்கள்? இது ரொம்ப அபத்தமாக இருக்குது, இது எனக்கு அர்த்தம் இல்லாததாக தெரியுது. நீங்கள் ஒரு ஓட்டப்பந்தய வீரர், விளையாட்டு வீரர், இல்லை கால்பந்து வீரர், இல்லை கிரிக்கெட் வீரரோட ரசிகராக இருந்தால் அவர் எந்த நாட்டை சேர்ந்தவருங்கிறது ஒரு பொருட்டு இல்லை. நீங்கள் அவருடைய ரசிகராக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும்னா அவர் பெயரை உங்கள் டீஷர்ட்டில் எழுதுனா அது பரவாயில்ல. ஆனால் நீங்கள் எதுக்காக ஒரு ஷூ கம்பெனி, சிகரெட் கம்பெனி, இந்த கம்பெனி, அந்த கம்பெனிக்கு விளம்பரம் செய்கிறீங்க எனக்கு புரியல. அவங்க அந்த டீஷர்ட்டை இலவசமாக கொடுத்துருந்தாலாவது சரி, நீங்கள் ஒரு இலவச டீஷர்ட் அணிஞ்சிருக்கிறீங்க சரின்னு விட்டுடலாம். அப்படி இல்லை, நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்க. எனக்கு இது சுத்தமாக புரியல, ஏன்னு தெரியல. நான் எதையோ தவற விடுறேனோ என்னவோ.
அந்த ஷூ லேஸ்னாலேன்னு நினைக்கிறேன். நம்ம அணியிற துணியில ஏதோ இருக்குது. ஒரு விஷயம் அதோடைய அழகியல், அது பார்க்கிற மற்றவங்களுக்கானது. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க உடம்பு தளர்வான நிலையில இருக்கணும். இல்லை இல்லை, நான் நல்லத்தான் இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், அதுதான் சரியில்லை. அதாவது அது இப்படி இப்படி இருக்குது, அதுதான் அதில் சரியில்லை. நான் சொல்கிறேன், சும்மா இயற்கையான துணிகளுக்கு மாறி பாருங்க. கண்ணை மூடி அது எப்படி இருக்குது அப்படின்னு உணர்ந்து பாருங்க. உங்கள் உடம்பு தளர்வான நிலைக்கு வரும். நீங்கள் தளர்வில்லாத பல நோய் நிலைகள் இருக்கிறது பரவாயில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் பதற்றமாக இருக்கிறது பரவாயில்லைன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் அரிப்போட அசௌகரியமாக இருக்கிறது பரவாயில்லைன்னு நினைக்கிறீங்க. நான் உங்கள் சகிப்புத்தன்மையை பாராட்டுறேன். நான் அசௌகரியமான விஷயங்களை அந்த அளவுக்கு சகிச்சுக்க மாட்டேன். அது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இருந்தால் வேணும்னு அதை பொறுத்துக்குவேன். நீங்கள் இந்த மாதம் 10,000 ஷூ விற்பனை செய்யணும்னு உறுதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை உங்கள் முகம் முழுக்க எழுதிக்கிங்க. அந்த ஷூ கம்பெனி பேர் எழுதிக்கிங்க, எனக்கு அது பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் விற்பனையை அதிகப்படுத்த நினைக்கிறீங்க, ஏதோ சாதிக்க முயற்சிக்கிறீங்க, அது எனக்கு பரவாயில்ல. இது எதனால்? நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் என்ன விளம்பர பலகையா? நீங்கள் யாருக்கோ ஒரு விளம்பர பலகையா என்ன? நீங்கள் அப்படி இருக்க விரும்புனா ஈஷாவையாவது விளம்பரப்படுத்துங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். நாங்கள் பெருசாக அச்சடித்து தர்றோம். இப்படி இப்போ நயமாக சின்னதாக இங்கே போடுறோம். ஆனால் நீங்கள் இப்படி இருந்தால், உங்கள் கழுத்தை சுற்றி ஷூ போட்டுட்டு நடமாட போகிறீங்கன்னா எனக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் பச்சை குத்துற டேட்டூ கடை திறக்கிறோம். உங்கள் நெத்தி மேலே ஐ லவ் ஈஷா. நீங்கள் எப்படி ஆர்வமாக இருக்கும்போது நான் ஏன் வாய்ப்பை தவற விடணும்? அந்த மாதிரி விஷயங்கள் செய்யறது நயமற்றதுன்னு நான் நினைச்சேன்.